ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்டைய அன்சீன் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஆஃபர் பண்ணியிருந்த பணத்தை 2 மடங்குக்கு மேலே அதிகம் பண்ணியிருக்காரு. 3 லட்சமாக இருந்த பணத்தை 5 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு உயர்த்தியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹவுஸ்மேட்ஸும் பணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிரூப் 25 லட்சரூபா வரைக்கும் ஆஃபர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. பாவனி 15 லட்சரூபா ஆஃபர் வந்தால் கூட நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 லட்சரூபா வரைக்கும் ஆஃபர் போகுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கிற நிலையில், பாவனி கேட்ட 15 லட்சரூபாய் ஆஃபர் ஓரளவுக்காவது லாஜிக்கல் திங்கிங்காக இருக்குது. இதை தொடர்ந்து தற்போது வந்திருக்கிற அன்சீன் ப்ரொமோவில் பிரியங்கா வழக்கம் போல் ஃபன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நிருப்ப வம்பிழுத்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அதாவது இது சரத்குமார் என்ட்ரிக்கு முன்னாடி நடந்த மாதிரி காட்டியிருக்காங்க. கதவை திறந்து வைங்க, என்னன்னு தெரியணும். இதே போல தான் போன வாரம் ரெடியாகி டின்னருக்கு போனோம், ஆனால் எங்களையெல்லாம் வச்சு செஞ்சிட்டிங்க. கருப்பு ரோஜா வாங்கிட்டு இங்கே படுத்து கிடக்கிறானே, அவன் இங்கே எல்லார் மேலேயும் செம்ம காண்டில் சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு நிருப்பை பற்றி பாட்டு பாடிட்டுருக்காங்க. கூடவே அடிக்கடி ஐயோம்மா ஐயோம்மா அப்படின்னு கத்திட்டு கானா பாட்டு மாதிரி பாடிட்டுருக்காங்க. தாமரையும் சிவியும் பிரியங்கா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் ஐயோம்மா ஐயோம்மான்னு கத்தி பாட்டு பாடிட்டுருக்காங்க. ராஜு இந்த கச்சேரிக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் கத்தி கத்தி பாட்டு பாடி பிரியங்கா சோர்ந்து போயிட்டு, ஐயா அந்த கதவு சாத்தியே இருக்கட்டும், என்னால் முடியல, எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸர் அடிச்சிடுறாங்க, வாங்கப்பா எல்லோரும் கடையை சாத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியே போகிறாங்க. இன்றைக்கி பிக்பாஸ் ஆஃபர் பணம் 25 லட்சரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நிரூப் கெஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் பாவனி தனக்கு 15 லட்சரூபாய் கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. தாமரை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க தனக்கு 40 லட்சரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடந்த 5 சீசன்லையும் வச்சு பார்க்கும்போது இந்த தடவை தான் பிக்பாஸ் ஆஃபர் பண்ணுற பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பிக்பாஸ் அடுத்த ஆஃபரை 10 லட்சமாக உயர்த்தி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார் அப்படின்னா எல்லாரும் அந்த அமௌண்ட்டுக்கே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதை தாண்டியும் பிக்பாஸ் 25 லட்சமெல்லாம் ஆஃபர் பண்ணால் செம்ம ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை 25 லட்சரூபாய் ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் அதுக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.